தருமபுரி, கடலூர், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் உள்ள 10 வாக்குச்சாவடிகளுக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து தருமபுரி தொகுதியில் 8 வாக்குச்சாவடிகளிலும் கடலூர் மற்றும் திருவள்ளூரில் தலா 1 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ புகார் எழுந்துள்ள வாக்குச்சாவடிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். தருமபுரி, கடலூர், திருவள்ளூர் ஆகிய தொகுதிக்குட்பட்ட 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கலவரம் நடந்த பொன்பரப்பையில் மறு வாக்குப்பதிவு நடத்த அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.